ராணி முருகன், சிம்ரன் ரசிகர் மன்றம், குமார் சோதிகா ரசிகர் மன்றம், வெள்ள 10 பாயிண்ட், கர 5 பாயிண்ட், ராணி 50 பாயிண்ட். சுருகுமா சொல்லணும்னா இது ராணி ஆட்டம். கர்த்தாவே என்னாக போதும்? இனிமே ஜோதிகா ரசிகர் மன்றத்தில் இவன் சேர மாட்டான்டா. என்ன பண்றது, அவங்க கிட்ட ராணி முருகன் இருக்கான், ராணி ஆட்டம் ஆடியே வசூல் பண்றானுங்க. சே, வேர்ல்டு கப் ஃபைனல் இந்தியா தோக்கும் போதே நினைச்சேன் நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு. நம்ம என்ன பெருசா பண்ணும் மணி, அப்பதான் இந்த ஊர் நம்மளை மதிக்கும். சரி குமாருங்க, ஹலோ, நான் ஜோதிகா ரசிகர் மன்ற தலைவர் ரங்ஸ் பேசுறேன். ஐயோ, ஏய் குமாரே, யாரா அவனுங்க? டேய் வாடா, வாடா டேய். என்னாச்சு குமாரே? டேய் அண்ணே, யாரா அவனுங்க? பாய் கடையில லெக் பீஸோட பிரியாணி வாங்கி தாங்கண்ணே. ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு. டேய் லவ் பண்றானாடா. சோலி முடிஞ்சது. அதே பொண்ணை ராணி முருகனும் காதலிக்கிறான். ராணி முருகனா? என்னடா சொல்ற? வணக்கம், உள்ள வரலாமா? வாங்க. டிஃபன் ரெடி ஆயிடுச்சாப்பா. வா பேபி செல்லம், நல்லா இருக்கியா? சரி, அப்ப நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன்.
எங்களை பத்தி பெருசா எதுவும் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். இது என் தம்பி, எல்லாரும் ராணி முருகன் சொல்லுவாங்க. நம்ம ஏரியா சிம்ரன் ரசிகர் மன்ற தலைவன். ராணி ஆட்டம் ஆடுறதுல கில்லாடி கெட்டி. ஆனா இப்போ உன் பொண்ணு கூட விளையாடணும்னு அடம் பிடிக்கிறான். ஆமா மாமா, கல்யாணம் பண்ணா அது சாமுண்டீஸ்வரி தான். அது என் உசுரு மாமா. அது வந்து தம்பி, அதான் உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாண தேதி எப்பன்னு சொல்லி அனுப்புறோம், அப்ப உங்க பொண்ணை மட்டும் அனுப்பிச்சு வச்சா போதும். இதுக்கு மேலயும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறோம். அப்படி பண்ணீங்கன்னா தேவையில்லாம உங்க உயிர் உங்களை விட்டு போயிடும். மாய மூடு. உங்க மாமா என்ன சின்ன பப்பாவா, அவருக்கே புரிஞ்சிருக்கும். சரி, இப்போதைக்கு தட்டை மாத்திக்கலாம். மரியாதையா கொடுத்தா வாங்கிக்கணும். அப்ப நாங்க கிளம்புறோம் செல்லம். போடா. சரி, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றது, ஊரை விட்டே போயிடலான்னு சொல்லிட்டாரு. காலேஜில் கூட டிசி வாங்கியாச்சு. சூப்பர் சாமுண்டி, சரி சூப்பர். நீ இந்த ஊரை விட்டே போயிரு, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், அப்புறம் நானே எங்க வந்துடுறேன். ஆம்பளை தானே நீ, காதலிக்கும் போது நல்ல தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறீங்கல்ல, அதே காதலுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா ஏண்டா பின்னாடி ஓடுறீங்க? உன்னை நான் இங்க வச்சிருக்கேன், இந்த இடத்துல வேறொரு சாக்கடைய வைக்க முடியாது. என்ன, நீ எனக்காகவும் எதுவும் பண்ண மாட்டே, உனக்காகவும் எதுவும் பண்ண மாட்டே. என்னமோ பண்ணு, நீ ஜெயிப்பன எனக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்களை வண்டியில ஏட்டுன்னு போய் ஸ்கூல்ல விட வேணா? ஆ, சீக்கிரம் ஜெயிச்சுட்டு வா, காத்து நிற்பேன். விட்டுறமாட்டல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முக்கியமா பேசிட்டு இருக்கோம், போயிட்டு நாளைக்கு வா. முருகன் கிட்ட முக்கியமா பேசணும். டேய், அதான் சொல்றாங்கல்ல, போயிட்டு நாளைக்கு வா, டொனேஷன்லாம் அப்புறம் தரேன். நானும் சாமுண்டீஸ்வரியும் காதலிக்கிறோம், அவளை இனிமே நீ பார்க்க கூடாது, அது சொல்லிட்டு போதான் வந்தேன். டேய், யாருகிட்ட வந்து என்ன பேச அடி? டேய், ஒழுங்கா போயிடு. தப்பு முருகா, சாமுண்டீஸ்வரியை விட்டுரு. அவன் நேத்தே மதுரைக்கு போயிட்டா, அவளுக்கு உன் கூட வாழ துளி கூட இஷ்டம் இல்ல. ஏய், உன்னால என்னடா புடுங்க முடியும்? அச்சு மூஞ்ச வர்ற. ஆ,
டேய் முருகா, நீ பண்றது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு உச்சா போற சப்ப பையன் நினைச்சுனுக்கிறியான, காலி பண்றேன். ராணி ஆட்டம் அல்லமா? என் பேர் என்ன தெரியுமா? ராணி முருகன். என்கிட்டயே ராணி ஆட்டமா? ஆமாண்டா, உன்கிட்டதான். நீ ஜெயிச்சிட்டா நான் அவளை விட்டுறேன், நான் ஜெயிச்சிட்டா நீ அவளை விட்டுறியா? சரா ஆலா, நாளை கிளப்புக்கு வா ஆலா, உன் ராணி ஆட்டம். டேய், அவன் தான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானா? உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அவனோட போய் ராணி ஆட்டம் ஆடணும்னு ஒத்துக்கிட்ட? அக்கா பேசாம இருக்க, போட. டேய், தூக்கி போடுற அவன. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போற? ஜெயிக்க போறேன். சூப்பர்ரா. ஏண்டா ஏன் இப்படி பண்ண? அக்கா, இந்த ராணி முருகனை பார்த்துட்டு மூச்சு விடுற பல்லிங்க மத்தியில ஒருத்த என்னை பார்த்துட்டு ராணி ஆட்டம் ஆடுறியான்னு சவால் விட்டுட்டு போறான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்தா இந்த ராணி முருகன் பொட்ட முருகன் ஆயிடுவாங்க்கா. அவன் நம்ம கூட இருந்தாதான் அவ நம்மள தேடி வருவா. இப்ப புரியுதா? புரியுது முருகா, புரியுது. இப்பவே பசங்களோட மதுரைக்கு போய் அந்த சாமுண்டீஸ்வரியை தூக்கிட்டு வாங்க. அவ என் தம்பி ஆசைப்பட்ட பொண்ணு, அவ என் தம்பிக்கு மட்டும்தான். சரிக்கா. ட்ரங்க்ஸ் அண்ணன், குமார் சூடா இருக்கிறான், அவனை அப்படியே விட்டுரு. யோசிச்சு பாருண்ண, நம்ம குமார் மட்டும் ராணிகுமார் ஆயிட்டா நம்ம மன்றதுக்கு தானே பெருமை. ஊர்ல இருக்க எல்லா பெரிய தலையும் நம்ம பின்னால நிக்கும். டேய், நீ சும்மாறா. டேய் குமாரு, இது சாதாரண விளையாட்டு இல்ல, யுத்தம். அதோட அவனை கண்டாலே பயந்து நடுங்கறவங்கடா நாம. ரங்கசன்ன, நம்ம எதிரிங்க மேல நமக்கு எவ்வளவு பயம் இருக்கோ அதே பயம் நம்ம எதிரிக்கும் நம்ம மேல இருக்கும். ராணி முருகன், சிம்ரன் ரசிகர் மன்றம், குமார் சோதிகா ரசிகர் மன்றம். வெள்ள 10 பாயிண்ட், கர 5 பாயிண்ட், ராணி 50 பாயிண்ட். எத்தனை கேம் ஆனாலும் ஆனா எல்லா காயினையும் ஒர்த்த அடிக்கணும். 185 பாயிண்ட் மொத்தமா அடுக்கணும். மொத்த போண்டி ஆகிற வரைக்கும் கேம் போயிட்டே இருக்கும். கோடி மலர் நச்சாலும் சரி, கத்தி மலர் நச்சாலும் சரி, ஸ்ட்ரைக்கரை தனியா ஓட்டையில விட்டாலும் சரி, ஃபைன் வைக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா இது ராணி ஆட்டம். என்னாக போதும்? பார்த்திருக்கியா?
பாயிண்ட் எவ்வளோ? 20. நான் ஆறியா இல்லை வீட்டுக்கு போறியா? விட்டுற மாட்டல்ல. சமே, என்ன பண்ணுவியோ தெரியாது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த பொண்ணு எனக்கு வேணும். சரி, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் பசங்களை போயிட்டு சாமி போய் பார்க்க சொல்லு. அந்த பொண்ணு அவங்க அப்பா நீ தூக்கியாச்சுக்கா. டேய் வேணாண்டா, விட்டுரு. ஏங்கா? ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுட்டே இருந்தா அது பெருசல்ல, ஆனால் தோக்குறவன் ஜெயிச்சிட்டா விட்டுருங்கடா. டேய் நில்றா, அதான் ஜெயிச்சிட்டல்ல, அப்புறம் ஏன் சிரிக்காம போற? நீ கூட தான் தோத்துட்ட. நான் எழுதிட்டா இருக்க, எங்களோட காதல் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் உன்னை விளையாட கூப்பிட்டேன். உன்னை தோக்கடிக்கணும்லாம் இல்லை, எப்பவுமே நீ தாண்டா ராணி முருகன். சலீம் எங்க? சலீம்? ஆமால. ஐயோ டூட், வாட் தி யாரா உனங்க? அஞ்சிகா ஃபேன்ஸ்ரா. ஏய் டூட், என்னடா ஆச்சு? டூட், பாய் கடையில் எபிசோட பிரியாணி வாங்கி தான் டூட்.